சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி இயற்கை நேரத்தில் மீதி தேற்றம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்க போகிறது ரிமைண்டர் தேரம் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் பிஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற பல்லுறுப்பு கோவையின் படி விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருந்து கோவையின் படி விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருந்து அதை எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ற நேரடிய கோவையால் ஒர்க்கு கிடைக்கும் மீதி வந்து பி ஆஃப் ஏ எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ற நேரிய கோவையால் இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதாவது இந்த கோவை வந்து நேரிய கோவையாக இருக்கணும் அதாவது நேரிய கோவை அப்படின்னா இதனுடைய படி என்னவாக இருக்கணும் ஒன்று தான் இருக்கணும் கோவையால் ஒர்க்கு கிடைக்கும் மீதி பி ஆஃப் ஏ ஆகும் ஒர்க்கு கிடைக்கும் மீதி பி ஆஃப் ஏ ஆகும் இங்கு ஏ அப்படிங்கிறது ஒரு மெய்யன் அடுத்து ரெண்டாவது குறிப்பு பி ஆஃப் எக்ஸ்ஐ எக்ஸ் பிளஸ் ஏஆல் வர்க்க கடைக்கு மீதி பி ஆஃப் மைனஸ் ஏ இங்கே ஏ அப்படின்னா இங்கே அடுத்து ரெண்டாவது பிஆப் எக்ஸ்ஐ ஏக்ஸ் மைனஸ் பிஆள் வகை கிடைக்கும் பிபைஏ இப்போ இங்கே பிளஸ் ஏ இங்கே மைனஸ் ஆனால் இங்கே பி இருக்கு ஆனால் இங்கே பிபை A இருக்கு அது என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இங்க எக்ஸனுடைய கேளு வந்து இங்க தான் இருக்கு ஆனா இங்க எக்ஸனுடைய கெழு வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஏ இருக்கு ஆனால் இந்த வகுத்தல் செய்யும் பொழுது இந்த மீதி தேட்டத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த எக்ஸின் கேளு நமக்கு என்னதான் இருக்கணும் அப்படின்னா ஒன்று தான் இருக்கணும் எக்ஸனுடைய கேளு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன்று இருக்கணும் அப்ப இந்த ஏய பொதுக்காரணியாக காரணியாக அப்போ அப்ப இந்த ஏய வெளியெடுக்கும் போது இந்த ஏ வந்து பி பகுதியில் வரும் அப்ப பி பை ஏ அப்படின்னு வந்துடும்

இப்போ நமக்கு பி ஆஃப் எக்ஸஸ் சீக்வல் டு எக்ஸ் கியூ மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் மூணுங்கிற கோவை கொடுத்துருக்காங்க ஜிஆப் எக்ஸஸ் சீக்வல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இந்த கோவை வந்து மடங்கா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க மீதி எந்த கேட்கல ஆனால் நம்ம மீதி தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம் இப்போ மீதி தேட்டத்தின்படி பிஆப் இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ரெண்டு சீக்வல் அப்புறம் இந்த கோவையில் எக்ஸுக்கு பிறதாக நம்ம ரெண்டு பிறந்த போகிறோம் ரெண்டு நடுக்கு மூணு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு நடுக்கு ரெண்டு ப்ளஸ் நாலு இன்ட்டு ரெண்டு மைனஸ் மூணு இப்போ ரெண்டு நடுக்கு மூணுங்கிறது எட்டு மைனஸ் ரெண்டு நடுக்கு ரெண்டுங்கிறது நாலு நாலு அஞ்சையும் இருக்குன்னா மைனஸ் இருபது ப்ளஸ் எட்டு மைனஸ் மூணு இப்போ சுருக்குன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா ப்ளஸ் நம்பரை கூட்டினா பதினாறு மைனஸ் நம்பரை கூட்டினா மைனஸ் இருபத்தி மூணு ரெண்டையும் சுருக்குனால் நமக்கு என்ன வருது அப்படின்னா மைனஸ் ஏழு இந்த மைனஸ் ஏழு வந்து ஜீரோவுக்கு சமம் அல்ல இப்ப மடங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீரோ வந்ததுனால தான் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா மடங்காக இருக்கும் ஜீரோ வல்ல அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்காது அப்படின்னா மடங்கு அல்ல மடங்கு அல்ல அப்படின்னு எழுதிட வேண்டியது மடங்கு அல்ல அப்படின்னு மொட்டையாக கூட எழுதாம என்னவெல்லாம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் என்பது ஜி ஆஃப் எக்ஸின்

பி அப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஹோல் கியூப் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கியூப் பண்ணும்பொழுது மைனஸ் ஒன்று தான் கிடைக்கும் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் பிளஸ் ஒன்னையும் ரெண்டையும் இருக்குன்னா ரெண்டு இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு ஆல்ரெடி அப்போ மைனஸ் ஒன்று நாலையும் சுருக்கணும்னா சீக்வல் டு பூஜ்ஜியம் அப்ப மீதி என்னது அப்படின்னா மீதி சீக்வல் டு ஜீரோ அடுத்து ரெண்டாம் கணக்கு ரெண்டாங்கணக்கு பிஆப் எக்ஸ்வல் டு நாலு எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாலு எக்ஸ் மைனஸ் மூணும் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ மிதி தேற்றத்தின்படி பி ஆஃப் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா கெளு ரெண்டு இருக்குது அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டை பொதுக்காரணியாக வழி எடுத்த எக்ஸ் மைனஸ் இந்த ரெண்டு பொதுக்காரணியாக எழுதும்பொழுது பொழுது இந்த தனிபுறுப்புக்கு அது பயிரை பகுதியில் வரும் அது வந்தால் தான் அது போகும்போது நமக்கு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகி மைனஸ் கிடைக்கும் அப்போ பி ஆஃப் இங்கே மைனஸ் ஒன்று பை ரெண்டுனா இங்கே ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு சீக்வல் நாலு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு நடுக்கு மூணு மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு நடுக்கு ரெண்டு ப்ளஸ் பதினாலு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு மைனஸ் மூணு இப்போ இங்கே சுருக்கும்பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாலு இன்ட்டு இந்த அடுக்கில் மூணில் இருக்கிறது பகுதிக்கும் தொகுதிக்கு தனித்தனியாக எழுதும் பொழுது ஒன்று நடுக்கு மூணுன்னா ஒன்றுன்னு வரும் ரெண்டு நடுக்கு மூணுன்னு எழுதும் பொழுது வரும்னா அப்படி எழுதிக்கலாம் மூணு மைனஸ் பனிரெண்டு இன்ட்டு ஒன்று நடுக்கு ரெண்டு பை ரெண்டு நடுக்கு ரெண்டு ஓ ரெண்டா ரெண்டு ஏழு ரெண்டாயிர பதினாலு ப்ளஸ் ஏழு மைனஸ் மூணு அப்போ இங்கே சுருக்கும் பொழுது நாலு இன்ட்டு ஒன்று நடுக்கு மூணு ஒன்று பை ரெண்டு நடுக்கு மூணுங்கிறது எட்டு மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு ஒன்று இரண்டுக்கு ரெண்டு ஒன்று பை ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு நாலு ப்ளஸ் ஏழு மைனஸ் மூணு ஒரு நான்கு நாங்கு நான்கா பன்னெண்டு ஒரு நான்கு நான்கு இருநாங்கு எட்டு அப்போ ஒன்று பை ரெண்டு மைனஸ் மூணை ஒன்று எம்பருக்கு நான் மூணு ப்ளஸ் ஏழு மைனஸ் மூணு இப்போ இதை மட்டும் சுருக்குனால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மைனஸ் நம்பர் வந்துருக்கு சரி ரைட்டு இப்போது இப்போ இந்த முழுக்களை மட்டும் சுருக்குனா நமக்கு என்ன வரும்னா ஒன்று பை ரெண்டு இது மூணை சுருக்கும் பொழுது மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ அரை மைனஸ் இங்கே அரை ப்ளஸ் ஒன்று அப்போ இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இங்கே விண்ணம் இங்கே வந்து முழுகன் அப்போ பை ஒன்று போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மீச்சிமா வந்து ரெண்டு ரெண்டில் ரெண்டு ஒரு முறை அடங்கும் ஒன்றையும் ஒன்றையும் பருக்குன்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டில் ஒன்று இருமுறை அடங்கும் ரெண்டையும் ஒன்றே பருக்குனா ரெண்டு அப்போ சீக்குவல் டு மூணு பை ரெண்டு அப்போது மீதி சீக்குவல் டு மூணு பை ரெண்டு அடுத்து இப்போ மூணாங்க பிஆப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஐம்பது ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மூணு மீதி தேற்றத்தின்படி பிஆப் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஆயிரம் அப்போ மூணு க்யூ மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஐம்பது அப்போ ஒன்பது மூணாம் இருபத்தி ஏழு சாரி மூணு நடுக்கு மூணுங்கிறது இருபத்தி ஏழு அது அடுத்து இங்கே மூணு நடுக்கு ரெண்டுங்கிறது ஒன்பது மைனஸ் மூணு ஒன்பது எம்பருக்குனா மைனஸ் இருபத்தேழு ப்ளஸ் இங்கே வந்து நான் மூணா பன்னெண்டு ப்ளஸ் ஐம்பது இந்த ப்ளஸ் இருபத்தேழையும் மைனஸ் இருபத்தலையும் கூட்டினா என்னவாயிரும் அப்படின்னா ஜீரோ வாயிடும் அப்போ மிச்சம் இருக்கிறது ஐம்பத்து ஐம்பது ப்ளஸ் பன்னிரெண்டு சீக்கொலிட்டு அறுபத்தி ரெண்டு அப்போ மீதி சீக்கல்ட்டு அறுபத்தி ரெண்டு அடுத்த மூணாங்கணக்கு மூணு எக்ஸ் கியூப் மைனஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஐந்து என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் பிளஸ் மூணு அளவில மீதியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறுமனை கோவையை மட்டும் கொடுத்திருக்காங்க முதல் கோவை பி ஆஃப் எடுத்துக்கிறோம் இரண்டாவது கோவையை ஆஃப் எக்ஸ் என்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு மீதி தான் கேட்டிருக்காங்க அப்ப மீதி தேற்றத்தின்படி படி மீதி தேற்றத்தின்படி படி இங்க பிளஸ் மூணு அப்ப நம்ம இங்க எடுக்கிறது மைனஸ் மூணு சீக்கிரம் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு நடுக்கு மூணு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் மூணு நடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு அப்போ மூணு இன்ட்டு மைனஸ் மூணு நடுக்கு மூணுங்கிறது வந்து மைனஸ் இருபத்தி ஏழு மைனஸ் மூணு மூணு தடவை எழுதி இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் இருபத்தி ஏழு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் மூணு நடுக்கு ரெண்டு வந்து ப்ளஸ் ஒன்பது ஏழையும் மைனஸ் மூணையும் இருக்குன்னா மைனஸ் இருபத்தி ஒன்று ஒரு மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் மூ ச மூணையும் மைனஸ் இருபத்தி ஏழையும் இருக்குன்னா மைனஸ் மூணு இருபது அளவு மைனஸ் எண்பத்தி ஒன்று மைனஸ் நாலும் முப்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் அஞ்சு எல்லாமே நமக்கு மைனஸ் நம்பரில் வந்துருச்சு அப்போ எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு 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 பன்னெண்டு ஒன்று பதிமூணு மூணு மிச்சம் ஒன்று மூணு ஆறு பதினாலு மைனஸ் நூற்றி நாற்பத்தி மூணு இதுதான் மீதி மீதி சீக்கல் டு மைனஸ் நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்த நாள் அங்கே எனக்கு எக்ஸ் நடுக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்து பதினெட்டு என்ற பல்லிருப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் ஒன்னால் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பி எக்ஸ் சீக்கல் டூ எக்ஸின் அடுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜிஆப் எக்ஸ் சீக்கல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம் இப்போ மீதி தான் கேட்டிருக்காங்க அப்ப மீதி தேற்றத்தின் படி பிஆப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்னின் அடுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்னு அடுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு என்ன அர்த்தம்னா ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை எழுதி பெருக்கணும் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தரம் எழுதணும் அப்படி எழுதி பெருக்கினால் நமக்கு என்ன தான் இப்படியே கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீக்கள் டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ மீதி எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மீதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

ப்ளஸ் ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நடுக்கு மூணு மைனஸ் கே இன்ட்டு ரெண்டு நடுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் பத்து அப்போ ரெண்டு நடுக்கு மூணுங்கிறது எவ்வளோ அப்படின்னா இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இரட்டை பதினாறு மைனஸ் ரெண்டு நடுக்கு ரெண்டுங்கிறது நாலு கே ப்ளஸ் ஆறு ப்ளஸ் பத்து இப்போ நம்பரை பூரம் சுரு நாள் என்ன வரும்னா பத்து ஒரு ஆறு பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு கேட்கு இப்ப கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணக்கின்படி மீதி சீக்குவல் டு ஜீரோ அதாவது மீதி இன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீதி இன்றி அப்படின்னு என்ன அர்த்தம்னா மீதி வந்து ஜீரோ அப்ப நம்ம மீதி தேட்டத்தை பயன்படுத்தும் பொழுது இதுதான் நமக்கு மீதி ஆனால் இந்த மீதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு கேயும் இந்த மீதி ஜீரோங்கிறதும் சமமாக இருக்கும் அப்போ மைனஸ் இதுலேருந்து நம்ம கேனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் கே தனியாக இல்லை மைனஸ் நாலு கேயோட இருக்கு அப்போ மைனஸ் நாலு கே மதிப்பு கண்டுபிடிப்போம் மைனஸ் நாலு கே சீக்வல் டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு வலது பக்கம் போனால் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஆகும் அப்போ மைனஸ் நாலு கே சீக்வல் டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ கேஸ் இக்குவல் டு முப்பத்தி ரெண்டு நாலு வலது பக்கம் வந்தால் இந்த இடது பக்கம் பெருக்கல்ல இருக்குது வலது பக்கம் வரும் வகுத்தலுக்கு வரும் ஒரு நாங் நாங்கு என்னாங்க முப்பத்தி ரெண்டு அப்போ கேயினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தா எட்டு கேசி கொல் எட்டு அடுத்த ஆறாங்க எனக்கு ரெண்டு எக்ஸ் க்யூ பிளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு மற்றும் எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ என்ற இரு பல்லுறுப்பு கோவைகளை எக்ஸ் மைனஸ் மூணால் வகுப்பு கிடைக்கும் மீதிகள் சமமானார் ஏயின் மதிப்பை காண்க மேலும் அதன் மீதியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கணக்கில் ரெண்டு கோவை கொடுத்து ஒவ்வொரு கோவையை வகுத்தால் மீதிகள் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன் மதிப்பு கேட்டிருக்காங்க இப்போ முதல் கோவை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது கோவை ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் மீதி தேற்றத்தின்படி பி ஆஃப் மைனஸ் மூணு அப்போ இங்கே ப்ளஸ் மூணு சீக்வல் டு ரெண்டு இன்ட்டு மூணு க்யூ ப்ளஸ் ஏ இன்ட்டு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு இன்ட்டு மூணு மைனஸ் பன்னிரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு நடுக்கு மூணு இருபத்தி ஏழு ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தேழாக ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்பது ஏ ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும் கூட்டினா ஜீரோவாயிரும் அப்போ இது நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் அப்போ அடுத்து இனி ஒரு கோவையை வந்து கொடுத்துருக்காங்க ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அப்போது ஹச் ஆஃப் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஆயிடுச்சுன்னா மூணு நடுக்கு மூணு மூணு நடுக்கு மூணு ப்ளஸ் மூணு நடுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஏ மூணு நடுக்கு மூணுங்கிறது இருபத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு நடுக்கு மூணு ஒன்பது மைனஸ் ஆறு ப்ளஸ் ஏ இப்போ ஒன்பது மைனஸ் ஆறுனா மூணு ப்ளஸ் மூணு அப்போ முப்பது அதாவது இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒன்பது முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு முப்பது ப்ளஸ் ஏ இது ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் அவங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணக்கின்படி மீதிகள் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது முதல் மீதி வந்து ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்பது ஏ அப்படிங்கிறது முதல் மீதி ரெண்டாவது மீதி வந்து முப்பது ப்ளஸ் ஏ ரெண்டும் சமம் இப்போ ஏ அப்புறம் ஒரு சைடு கொண்டு போவோம் நம்பரை அப்புறம் ஒரு சைடு கொண்டு போவோம் இப்போ ஒன்பது ஏ மைனஸ் ஏசி ஈக்குவல் டு முப்பது மைனஸ் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஐம்பத்தி நாலு எட்டு ஏசி ஈக்குவல் டு மைனஸ் முப்பது மைனஸ் ஐம்பத்தி நாலுனா மைனஸ் இருபத்தி நாலு கிடைக்கும் அப்போ ஏசிவல் டு மைனஸ் இருபத்தி நாலு பை எட்டு ஓரட்டு எட்டு மூவெட்டு அறுபத்தி நாலு அப்போ ஏசி கொல்ட்டு மைனஸ் மூணு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் மதிப்புக்கானுக்கு இன்னொன்று மதிப்பு மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ மீதி மீதிசி கொல்ட்டு முப்பது ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மூணு அதாவது மீதிசி கொல்ட்டு இல்லை ஏசி கொல்ட்டு மைனஸ் மூணு என ரெண்டில் பிரதிகிட மீதி சீக்கல்ட்டு முப்பது பிளஸ் மைனஸ் மூணு இருபத்தி ஏழு அப்போ மீதி சீக்வல் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஏழு ஏ வந்து மைனஸ் மூணு மீதி வந்து இருபத்தி ஏழு இப்போ எடுத்துக்காட்டு மூணில் பண்ண என்று பாருங்க இப்ப எஃப் எக்ஸ்வல் எக்ஸ் எடுக்கனாலும் எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு என்ற பல்லுறுப்பு கோவையால் மீதியின்றி வகுப்படும் என்று நீள் முறையை பயன்படுத்தாமல் நிரூபி அப்படின்னு கேட்டிருக்காங்க நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தக்கூடாது ஆனால் மீதி தேற்றத்தை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா பயன்படுத்தி மீதி என்ன வருது அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே செய்த கணக்குகள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா ஒருபடி கோவையாக இருந்துச்சு ஒருபடி கோவையாக இருந்துச்சு அடுக்கில் வந்து என்ன இருந்தது அப்படின்னா ஒன்று இருந்தது அதாவது நேரிய கோவையாக இருந்தது நேரிய கோவையாக இருந்தது அடுக்கில் ஒன்று ஆனால் இந்த கணக்குல நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுக்குல ரெண்டு கொடுத்துருக்காங்க இருபடி கோவை அப்ப முதல்ல இந்த கோவையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காரணிப்படுத்தணும் இந்த கோவையை ஒருபடி கோவையாக என்ன பண்ணணும் அப்படின்னா காரணிப்படுத்தணும் இந்த எடுத்துக்கிட்டு இந்த கோவையை காரணிப்படுத்தினா நமக்கு இது கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு என்று எக்ஸ் மைனஸ் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒவ்வொரு கோவையையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி தேற்றத்தை பயன்படுத்தி மீதி திட்டத்தை எப்படி பயன்படுத்தி எப்படி செஞ்சோம்மா கணக்கு அதே முறையில பிரதிக்கிட்டு மீதி வந்து ஜீரோ வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக மீதி ரெண்டுக்குமே நமக்கு என்ன வரும்னா ஜீரோ வரும் அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மொத்தமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மீதியின்றி வகுபடும் அப்படின்னு நம்ம எழுதணும்